Hi friends, welcome to Jaya Builders and Construction. இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங்கில் நம்ம பண்ணுற தப்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதனா ஒரு பில்டிங் வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூஃப் போட்டுட்டு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு நிறைய கேப் இடுவோம். அப்படி கேப் இடும்போது அந்த ஃபுல்லாகவே வால் எல்லாமே ட்ரையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தண்ணி அடிக்கணும், ஃபுல்லாகவே தண்ணி நல்லா ஜோராக பிடிக்கணும். ஜோராக பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணணும். அது மாதிரி ஏன் பண்ணாமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா, அந்த பிளாஸ்டிங்கில் வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கிராக்ஸ் எப்படின்னா உள்ளுக்குள்ளவே வந்து வள மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இதில் ஃபினிஷிங் பார்க்கும்போது நீங்கள் வந்து மட்ட பலவை எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி வட்டு வந்து கரெக்டாக பாருங்கள். க்யூரிங் வந்து ப்ராப்பராக வந்து க்யூரிங் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 or 4 days வந்து க்யூரிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். காலையிலையும் பண்ணுங்கள், சாயந்தரையும் பண்ணுங்கள், க்யூரிங் பண்ணுங்கள். இதில் வந்து பாயிண்டிங் வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வட்டு பார்த்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது வந்து உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி ஒன்றா பண்ணிக்கலாம் சரிங்களா. அவுட்டரில் வந்து நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங்கும் பண்ணலாம். ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் தான் பண்ணணும், ஏன்னா அவுட்டரில் வந்து வெயில் மழை எல்லாமே தாங்குகிற சக்தி வந்து அந்த வாளுக்கு இருக்கணும். அதனால் நீங்கள் நைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து வெடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ரஃப் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணும் போது எதனா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் வந்து நீங்கள் அந்த கலவையில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளாஸ்டிங் பண்ணுங்கள். அப்படி பண்ணும் போது உங்களுக்கு வந்து உள்ள டேப்னஸ் சீப்பேஜ் எதுவுமே வராது. ஏன்னா வந்து எல்லாம் சீப்பேஜ் டேப்னஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சரி பண்ணுறதை விட முன்னாடியே வந்து நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கெமிக்கல் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, கெமிக்கலை வந்து அந்த சிமெண்ட் மோட்டரில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் வந்து எக்ஸ்டீரியர் டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டோ இல்லை வேறு எதனா சொல்யூஷனுக்கோ நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்ஸ் வந்து பிளாஸ்டிங் பண்ணும் போதே நீங்கள் அந்த கெமிக்கலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா. க்யூரிங் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், க்யூரிங் பண்ணாமல் இருக்காதிங்க. அட்லீஸ்ட் 3 or 4 days அது க்யூரிங் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.